நான் ஏன் மதுபோதம் சௌக்கியமா? பதிலுக்கு சாத்தாச்சான்னு கேட்க வேண்டாம். எங்கயா போரு? எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு உடம்பு சரியில்ல, பாக்க போற. டாக்டருக்கே உடம்பு சரியில்லையா? ஆமா, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை செய்யற டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சிருக்கு, தெரியுமா? சோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா? அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட தன் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பா? கண்ணாடி உடைஞ்சது, ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ கால்ல ரத்தம் வந்தது, ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அவ கால்ல கட்டு போட்டியே, அதுவும் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஆனா இதுக்கு மேல ஏதாவது நடந்தா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இல்லப்பா, ஃபேட்டல் ஆக்சிடென்ட் சார். ஆபத்து கொதவன அவ்வளவுதான். நீங்க ஏன் அது விபரீதமா கற்பனை பண்ணிக்கிறீங்க? அவ என் தங்க மாதிரி. ஏன் சார் சிரிக்கிறீங்க? காதலிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு இளைஞனும் சொல்ற முதல் வார்த்தை இதுதான்ப்பா. அவளை பார்த்ததுமே அவன் தங்க தங்கம்பான். கொஞ்ச நாள் கழிச்சு அவ கூட பழகினதே அவன் கூட தங்க தங்கம்பான். சார் நான் ஒரு ஜென்டில்மேன். பைத்தியம், காதல எவன்டா ஜென்டில்மேன்? எல்லாருமே கடைஞ்செடுத்த அயோக்கிய பசங்க, என்னையும் சேர்த்து. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். என் வீட்டுல சிக்கன் பிரியாணி சாப்பிட்றியா? சிக்கனா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றேன் சார். நீ சிக்கனை விரும்புற பரம்பரை, அவ சிக்கனை வெறுக்கிற பரம்பரை. ஜோடி சரியா அமையாது, சிக்கனும் சரியா வேகாது. கைய கழுவிடு சார். கையில சுண்ணாம்பு, அத சொன்னேன்.
ஸ்கூலுக்கு வந்து 4 மாசம் ஆச்சு. ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எத்தனையோ விதத்துல எத்தனையோ விஷயங்களை உங்ககிட்ட என்ன மறைச்சு இந்த குடும்பத்தை நடத்தின்னு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்த உங்ககிட்ட என்ன மறைக்கிறது தப்புன்னா? என்னடா நடந்தது? பள்ளிக்கூடத்துக்கு போகாம எங்க போறாளா உன் பொண்ணு? தெரியல. அம்பாங்கிற பேர்ல இது வரைக்கும் உனக்கு எவ்வளவு பணம் மணியாடல வந்திருக்கு? கிட்டத்தட்ட 500 ரூபாய் இருக்கும். மைதிலி தான் அனுப்பியிருப்பா நீ நினைக்கிறியா? அவதான் அமைச்சிருக்கா. பணம் எப்படி வந்ததுன்னு அவகிட்ட பேசி பாத்தியா? பேசி பார்த்திருப்பேன். அவன் தலையில ஏதாவது கல்ல தூக்கி போட்டுட்டா? தப்பான வழியில போய் பணத்தை சம்பாதிக்கிறான்னு நீ நினைக்கிறியா? சரி மைதிலி எழுப்பு. இந்த நேரத்துல வேண்டாமே. இந்த சீனிவாச ராகவனுக்கு சாதாரணமா கோபம் வராது, இப்ப வந்திருக்கு. அது போறதுக்குள்ள அவளை எழுப்பு. நீ பிறந்த உடனே உனக்கு என்னுடைய குலதெய்வத்தோட பேரை வச்சேன், திரிபுர சுந்தரி அம்மன். எங்க அம்மா பேர் அது. அதனால உன்னை மைத்திலின்னு வாய் நிறைய கூப்பிட்டேன். 15 வயசுக்கு மேல நீயே உன் பேரை அம்பாள்னு மாத்திக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் எந்தெந்த இடத்துல யார் யார்கிட்ட என்னென்ன பேர் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். நல்லதொரு விஜயதசமி நாள்ல நெல்லுல ஓம்னு பேர் எழுதி உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாள் எங்க அம்மா. அவகிட்ட கூட சொல்லாம ஸ்கூலை விட்டு நின்னுட்டியாமே. அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். இந்த வீட்டுக்கு 4 மாசமா அம்பாளுங்கிற பேர்ல மணி ஆர்டர்ல பணம் வந்துட்டு இருக்கு. அந்த பணத்தெல்லாம் எந்தெந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்னன்னைக்கு நீ அனுப்பினேன்னு தெரிஞ்சுக்க உங்க அப்பா ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில எழுப்பினேன். எல்லாத்தையும் விட 1 ரூபாய் சம்பாதிக்கிறது குதிரை கொம்பா இருக்கிற இந்த காலத்துல 15 வயசு பொண்ணு 4 மாசத்துல 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கா. அவளை கூட்டிட்டு போய் கொண்டு வந்த விட தெருக்கோடி வரைக்கும் கார் வருது. அப்படின்னா அவ என்ன தொழில், என்ன தொழில் பண்றா? என்னடி முளைச்சு 3 இழவுல என்ன பார்த்து நீ முளைக்கிற? நீங்க யார்? என்னடிக்க சோறு போட்டீங்களா? படிக்க வச்சீங்களா? துணிமணி வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல வளர்த்துட்டா ஆளாக்குனீங்களா? அப்பா அப்பா நீ இப்ப கதறீங்களே, எனக்கு அப்பா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அம்மா உங்கள அப்பான்னு கூப்பிட சொன்னா அதனாலதான் கூப்பிடுறேன். உங்களால இந்தாத்துக்கு காலெல்லாம் பிரயோஜனம் உண்டா? படிப்பு நிறுத்தினேன். ஆமா, அது ஏன் இஷ்டம்? அதுக்கு நீங்க யாரு? தேவையான தொழில் பண்ணிதான் சம்பாதிக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அதுவும் ஏன் இஷ்டம்? அதுக்கு நீங்க யாரு? காலை கட்டின பொண்டாட்டிய பிறகு அடுப்புக்கிட்டையும் வெந்நீர் தவளை பக்கத்தையும் தவிக்க விட்டு அவளுக்கு தீராத காசு நோயும் கொடுத்துட்டு முதல்ல ஒரு மனுஷனா புருஷனா ஆம்பளையா 1 ரூபாய் சம்பாதிச்சு காட்டுங்க, அப்புறம் நீங்க சொல்றத நான் கேக்குறேன். குட் நைட். மனுஷ புருஷ 1 ரூபாய் சம்பாதிச்சுட்டுவான்னு சொல்லியே சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். இப்ப சொல்லு எந்த இடத்துக்கு வேலைக்கு போற? பொண்ணுக்கும் நடுவில் நடக்கிற சொந்த பிரச்சனை. அப்பா வாங்கோ.
வரட்டுமா? இவரே அப்பா. அப்பா, இவங்களுக்கு தான் நான் உதவியா இருக்கேன். இவங்க துணியை நான் துவைக்கணும், குளிப்பாட்டி விடணும், சாதம் ஊட்டணும். இவங்களுக்கு பெருநோய் வந்துட்டதுனால யாருமே இந்த வேலைக்கு வரல. அதனால எனக்கு நல்ல சம்பளம், நான் மாத்து தெருக்கோடி வரைக்கும். உங்க பொண்ணு தேவடியா தானே பண்ணலப்பா. என்ன பார்வதி, ஒரு பாத்திரத்துல ஒண்ணும் இல்ல சமைக்கல? அதனால ஒண்ணும் இல்ல. ஏன் சமைக்கல? இன்னைக்கு எனக்கு சம்பள நாள். இன்னைக்கு நான் முதல் சம்பளம் வாங்க போறேன். மத்தியானம் பர்மிஷன் போட போறேன். நீங்க ஒரு மணிக்கு ஆபீஸ்க்கு வரீங்க. நேரம் மவுண்ட் ரோட் செல்லாராம்ஸ்ல உங்களுக்கு டெரி காட்டன் ஷர்ட், அன்னபூர்ணால பாசந்தியோட டிஃபன், புஹாரி பாசல்ல பில்ஸ் பில்டர் பாக்கெட், பிலால் பாசல்ல மீட்டா பான், அலங்கார்ல பாக்கியராஜ் படம், அப்புறம் வீட்டுக்கு திரும்பதும். என்னாச்சு உங்களுக்கு? மலரும் நினைவுகள். நான் வரேன். குளிச்சுட்டேன், டிஃபன் பண்ணணும். இட்லியா தோசையா? தயிர் வடை. தயிர் வடையா? அது மேல தூவ காரபுந்தியா ஓமப்படியா? மெது பக்கோடா. அத தயிர் வடை மேல தூவ முடியாதே. சொன்னத செய்தி அறிவுகிட்ட முண்டாம். இந்த வீட்டுக்கு நான் ராஜா, நீ ராணி, அதுவும் அந்த புறத்துக்கு மட்டும். துளசி பூஜாமா? அமண்ட கண்ணா, நான் குளிச்சுட்டேன், நேரம் ஆகுது, வேலைக்கு போகணும். நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்கோ, அதுக்குள்ள நான் பூஜையை முடிச்சுட்டு வந்து சாதம் போடுறேன். கரெக்டா 11 மணிக்கு டாக்ஸியோட வரேன், ரெடி ஆயிரு. உன்னை டிபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் எதுக்குடா கண்ணா? எப்ப நீயும் அப்பாவும் பொறுப்பா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சேடோ, அப்பவே என்னோட டிபி எல்லாம் பறந்து போயிடுத்துரா. அதெல்லாம் கிடையாது. டாக்டர் பரிபூர்ணமா உனக்கு டிபி இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நீ என்னோட செக்கப்புக்கு வர. அது வரைக்கும் என்னுடைய சம்பள பணம் பூரா உன்னுடைய வைத்திய செலவுக்கு தான். அது குறுக்க பேசாத. ஒரு வகையில இந்த வியாதி உனக்கு வர காரணமா இருந்ததே நானும் அப்பாவும் தான். இந்த வியாதி உங்க உடம்புல இருந்து விரட்டுறது என்னுடைய கடமை. மறந்துடாத, 11 மணி. ஓகே. மைதிலி, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். யூ ஆர் ரியலி கிரேட். யாராலையும் திருத்த முடியாது, உங்க அப்பாவே திருத்திட்டிய. கடமை கடமை என்ன ஞாபகம் வருது? உங்ககிட்ட ஒரு போட்டோ காட்ட வேண்டியது என் கடமை. யாருது? என் வருங்கால மனைவி. எங்க அம்மா பார்த்து முடிவு பண்ண பொண்ணு. வர தை மாசம் 8ஆம் தேதி கல்யாணம். வேலைக்கு போற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதா, வேலைக்கு போகாத பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதாங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது கணவன் மனைவி சேர்ந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்க வேண்டிய முடிவு. அவசியத்துக்கு பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பலாம், தப்பே இல்லை. ஆனா ஆடம்பரத்துக்காக அனுப்புனா பிரச்சனைகள் தான் அதிகம். இதுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். போட்டோவே பார்த்துட்டு இருந்தா எப்படி, நல்லா இருக்காடா? நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. அதிர்ஷ்டசாலி. ஆல் தி பெஸ்ட். நான் வரேன். பஸ்ல போல? நீங்க பஸ்ல போங்க, நான் நடத்தே போறேன். மெட்ராஸ்ல உங்க மனைவிக்கு வேலை கிடைச்சு கொடுத்து. எல்லாம் உங்க தயவு. என் தயவு என்ன சார்? ஏதோ என்னாலான சோசியல் சர்வீஸ். உடனடியா மெட்ராஸுக்கு வர சொல்லி உங்க மனைவிய டியூட்டியில ஜாயின் பண்ண சொல்லுங்க. வர 10ஆம் தேதி கோயில்களோட வேலை லெட்டர் போட்டிருக்கா. அப்புறம் என்ன? இல்ல, அதுல ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் என்னையா பிரச்சனை? கடன் தொல்ல தங்காம என்னோட முதலாளி மாம்பழத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க வித்துட்டார். அவருக்கு திண்டுக்கல் ஒரு வாழைப்பழம் வேண்டியிருக்கான், அதை வைக்கிற வரைக்கும் நீ போய் பாத்துக்க அப்படின்னு நான் திண்டுக்கல் போக சொல்றேன். ஐயோ, வர 9ஆம் தேதி நான் மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி திண்டுக்கல் போறேன். அதே 9ஆம் தேதி அவன் நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வரா. கடவுள் புண்ணியத்துல நாங்க ரெண்டு பேர் போற ட்ரெயினும் கரெக்ட் எடுத்துக்க போனா விழுப்புரத்துல ஒரு 10 நிமிஷம் நிக்குமா. சந்திச்சு பேசிக்குவோம். மறுபடியும் தொந்தரவு பண்றேன்னு நினைக்க கூடாது. எப்படியாவது தயவு பண்ணி என் ஒய்ஃபுக்கு திண்டுக்கல் ஒரு வேலை வாங்கி தரையலா. அட ராமா.
எனக்கு மாயபிரமா